கோலிவுட்டின் பிஸியான நடிகர்களில் ஒருவரான தனுஷ் அடுத்தடுத்து படங்களில் கமிட்டாகி வருகிறார். அருண் மாதேஸ்வரன் இயக்கிய கேப்டன் மில்லரை நடித்துவிட்ட அவர் மீண்டும் அவருடன் இன்னொரு படம் பண்ண கால் ஷீட் கொடுத்துள்ளார். இன்னொரு பக்கம் தானே இயக்கி நடிக்கும் தனது 50வது படத்திலும் பிஸியாகிவிட்டார். தனுஷின் 50வது படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஹிந்தியில் ஆனந்த் தெல்ரா இயக்கத்திலும் தெலுங்கு இயக்குனர் சேகர் கமலா இயக்கும் ஒரு படத்திலும் கமிட் ஆகியுள்ளார். இந்த படங்களின் படப்பிடிப்பும் விரைவில் தொடங்க உள்ளதாம். இந்நிலையில் தனுஷின் புதிய படத்தை நெல்சன் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. டாக்டர் பீஸ்ட், ஜெயிலர் என அடுத்தடுத்து படங்கள் கொடுத்து ஹாலிவுட்டின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக மாஸ்க் காட்டி வருகிறார் நெல்சன். இதனால் நெல்சனுடன் இணைய தனுஷ் விருப்பம் தெரிவித்திருந்தாராம். இதனை அடுத்து நெல்சன் சொன்ன கதையும் பிடித்துவிட விரைவில் இணையலாம் என கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதன்படி தனுஷ் நெல்சன் கூட்டணியில் அனிருத்தும் இணைந்துள்ளாராம். முக்கியமாக இந்த படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்க உள்ளது. ஹாலிவுட்டையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதாம். விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பின்னர் சிவகார்த்திகேயன், சிம்பு ஆகியோரின் படங்களை தயாரித்து வருகிறது ராஜ்கமல் பிலிம்ஸ். இந்த வரிசையை தற்போது தனுஷையும் சேர்த்துவிட உலக நாயகன் முடிவு செய்து விட்டாராம். இதனை அடுத்து தனுஷ் நெல்சன் இணையும் படத்தின் அப்டேட்டை வெளியிட ராஜ்கமல் பிலிம்ஸ் ரெடியாகி விட்டதாக தெரிகிறது. தனுஷின் கேப்டன் மில்லர் ரிலீஸுக்கு முன்பே இந்த படத்தின் அப்டேட் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.